ஹே ஃபாக்ஸ், இன்னைக்கு நம்ம செக்மெண்ட்ல பார்க்க போறது தில்லை காளி. சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை காளி என்ற ஒரு அம்மனோட ஒரு முக்கியமான ரகசியத்தை நம்ம பார்க்க போறோம். ஸோ கம் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. சக்தி பிரியதா சிவன் பிரியதான்னு போட்டி வந்தபோது தில்லை நடராஜரும் தில்லை காளியும் நடனமாடி சூழ்ச்சியால் தோற்கடிக்கப்பட்டு உக்ரமாக எல்லை கப்பால் போட்டு வர்றது ஐதீகம். உக்ரமான காளியை சாந்தம் பண்ணுறதுக்காக பிரம்மா வந்து அம்பாலா மாறி காளியை சாந்தம் பண்ணுறதாக ஒரு ஐதீகம் உண்டு. இங்கே பிரம்மச்சாமுண்டியும் ரம்பாலும் உண்டு. அந்த அம்மனுக்கு நாலு முகம், ரெண்டு காது பக்கம் ரெண்டு முகம், மின்பக்கம் ஒன்று, பின்பக்கம் ஒன்று. இந்த அம்மனுக்கு எல்லா விஷயமும் உண்டு. இங்கே உக்ரமாக இருக்கிற தில்லை காளியை சாந்தம் பண்ணுறதுக்காக இந்த அம்பாளுக்கு வெறும் நல்லெண்ணெய் தான் அபிஷேகம், வேறு எதாவது அபிஷேகம் கிடையாது. எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி வெள்ளை வஸ்திரம் சாத்தி குங்குமம் சாத்தி குங்குமம் காப்பு. இந்த காளிக்கு டெய்லி அபிஷேகம் கிடையாது. யாராவது பிரார்த்தனை பண்ணி அபிஷேகம் பண்ணால் தான் அபிஷேகம், அதர்வைஸ் அபிஷேகம் கிடையாது. இந்த காளிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இது அபிஷேகம் பண்ணுறதுனால என்ன பலன் கேட்டிங்கனாக்கா, கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, கிரக கோளாறு உள்ளவங்க, பிஸ்னஸ் பண்ணால் முன்னேற்ற அடைய, எதிரிகளை வெற்றி கொள்ள, கிரக கோளாறு, இந்த பூர்வ ஜென்ம பாவ பரிகாரம் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதாக இங்கே ஐதீகம் உண்டு. அதுமாரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிதேவதை உண்டு. சிம்ம ராசிக்கு தில்லை காளி. அந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க தில்லை காளியை தரிசனம் பண்ணி ஒரு அபிஷேகம் பண்ணுறது இங்கே விசேஷம். ஸோ இத்துடன் நம்ம வீடியோ முடிவுக்கு வருகின்றது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத நம்ம தில்லை காளியோட பேக் சைட். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் நடராஜர் கோயிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் தான் நம்ம தில்லை காளியம்மன் கோயிலும் இருக்குது. ஸோ இப்போ பார்க்க வரவங்க தாராளமாக பாருங்கள், உங்கள் வேண்டுதலை வந்து நிறைவேற்றிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.